அடுத்த கேள்வி 4. முகலாயர்களின் மஞ்சத்தாரி அமைப்பு ஒரு சிக்கலான அமைப்பாக இருந்தது. அதன் திறமையான செயல்பாடு பின்வருவனவற்றை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, ராணுவ வீரர்களுக்கு மட்டும் மஞ்சத்தார் பட்டம் வழங்கக்கூடிய வழக்கம், சரியா? ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் வழங்கினாங்க. டாக் அப்படின்றது ஓகேவா, அதுல வந்து ஒரு ரெண்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா. டாக் அப்படின்றது எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அடையாள குறியீடுதல் அமைப்பின் சரியான செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஜாகிர்தார் அமைப்பின் சரியான ஜாகிர்தார் அமைப்பின் சரியான செயல் குறியீடு ஓகேவா. ஸோ இந்த மூணுல எனக்கான ஆன்சரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்க எது எது சரி அப்படின்னு சொல்லணும், தெரியணும் ஓகே. மஞ்சத்தாரி முறையை யாரு இப்ப அறிமுகப்படுத்தினாங்க? சோ எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா. 2 மற்றும் 3 தான் சரி. மஞ்சத்தாரி முறையை யாரு அறிமுகப்படுத்துறாங்க? அக்பர் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த இயர் ஆஃப் 1571 அக்பரால அறிமுகப்படுத்துறது தான் இந்த மஞ்சத்தார் இயக்கம். ராணுவ வீரர்களுக்கு மட்டும் பட்டம் வழங்குறதுக்காக கிடையாது. ஸோ இது என்னது, ஒரு குறிப்பிட்ட நிறைய பதவி ரிகார்டிங்கா, நிறைய பதவியில இருக்கவங்க, ராணுவத்துல இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே சம்பளம் வழங்குறதுக்கு, அதாவது அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அவங்களினுடைய ஒரு ரேங்க் கார்டு மாதிரி தான் இந்த மஞ்சத்தாரி முறை என்ன பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க, சரியா? அப்போ எனக்கு என்னது, இந்த ஒரு பாயிண்ட் தப்பு, சரியா? இதை பொறுத்த வரைக்கும், இந்த மஞ்சத்தாரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வந்து முக்கியமா இருக்கு. மஞ்சத்தாரிலே 2 முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜாட் மஞ்சத்தாரி, ஜாட் மஞ்சத்தாரி. இன்னொன்னு ஜவார் மஞ்சத்தாரி, சரியா? இந்த ஜாட் ஜாட் பொறுத்த வரைக்கும் அவங்கள தரவரிசைப்படுத்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறவங்க. ஸோ மற்ற எல்லாருமே இதுல வந்து வந்துருவாங்க, சரியா? ஸோ இந்த சவாட் அப்படின்றப்போ குதிரைப்படைகளுக்காக, குதிரைப்படைகளுக்காக பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த தரவரிசைப்படுத்தி சம்பளம் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு, சரியா? இந்த டாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா குதிரைகளுக்கு முத்திரையிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டாக் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலத்தினுடைய உரிமையாளர்கள், ஸோ மஞ்சத்தான்றது ராணுவம் மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சொல்றோம்னு சொல்லுமா, அப்படின்னா நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மஞ்சத்தார்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் யாரு, ஜாகிர்தார் ஓகேவா. ஜாகிர்தார், நிலங்களை பாதுகாக்கக்கூடிய மஞ்சத்தாரிகளுக்கு பேர் என்னது, ஜாகிர்தார். அந்த நிலத்துல வரி வசூல் செய்யறவங்க தான் ஜாகிர் ஓகேவா. ஸோ இதுதான், அப்ப எனக்கு எல்லா ராணுவ வீரர்களுக்கும் மஞ்சத்தார் பட்டம் அப்படின்றது தவறாது, எல்லாருக்குமே, எல்லா அதிகாரிகளுக்குமே இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் வைஸா அந்த மஞ்சத்தாரி பிரிவாங்க. அது மட்டும் இல்லாம சம்பளம் பிரிப்பதற்கான ஒரு வரைமுறையையும் இந்த மஞ்சத்தாரி முறையில இருந்து தான் ஃபாலோ பண்ணாங்க, சரியா? 2 மற்றும் 3 கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமாப்பா. அடுத்த கேள்வி, ஓகே தேங்க்யூ ராம்பிரியா. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த லோடி ஆட்சியாளர் நிலத்தை அளக்க காசி சிக்கந்தரி முறையை அறிமுகப்படுத்தினார்? பின்வருவனவற்றில் எந்த லோடி நிலத்தை அளக்க காசி சிக்கந்தரி முறையை அறிமுகப்படுத்தினார்? பஃலோ லோடி, இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடி. பின்வரும் எந்த லோடி ஆட்சியாளர் நிலத்தை அளக்க காஸ் இ சிக்கந்திரி முறையை அறிமுகப்படுத்தினார் என்பது கேள்வி. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் லோடி அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். காஸ் இ சிக்ரி அப்படின்ற இந்த சிக்கந்தரி அப்படின்ற இந்த நில அளப்பு முறை, அதாவது பயிரிடப்பட்ட நிலங்களை அளக்கக்கூடிய முறைதான் என்னது, காஸ் இ சிக்கந்திரி முறை. ஸோ இந்த சிக்கந்திரி முறையை கொண்டு வந்தது சிக்கந்தர் லோடி. ஃப்ரம் தி நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பஃலோல் லோடியினுடைய மகன். பஃலோல் லோடி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா
லோடி வம்சத்தை உருவாக்கியவர். சரியா, லோடி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ அது வந்து பஹ்லுல் லோடி. நிறுவிட்டு 1451 என்ன பண்றாரு இவரு, சுல்தானா மாறிடுறாரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, சுல்தானா மாறிடுறாரு. அதே மாதிரி இவர் வெளியிட்ட நாணயங்களை வந்து பஹ்லுல் காயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, பஹ்லுலி காயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பஹ்லுல் லோடி அவர்கள் வெளியிட்ட நாணயங்களினுடைய பெயர். சரியா, சோ இவர் வந்து 1489 வரைக்கும், 1489 வரைக்கும் என்ன பண்றாரு, டெல்லிய ஆட்சி செய்யறாரு. பஹ்லுல் லோடிக்கு அப்புறம் தான் யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகனான சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி அவருக்கு அப்புறமா வராரு. ஓகேவா, சிக்கந்தர் லோடி சோ இவருடைய மகன். சரியா, சோ இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஆக்ரா நகரத்தை நிறுவியவர், ஆக்ரா நகரத்தை நிறுவியவர் யாருப்பா, ஆக்ரா நகரத்தை நிறுவியவர் அதுதான் யாரு, சிக்கந்தர் லோடி. ஓகேவா, சோ அதே மாதிரி இந்த காசி சிக்கந்தரி அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாரு இல்லையா, இதுல மொத்தமா 32 இலக்கங்கள் இருக்கும். 32 இலக்கங்கள் கொண்ட ஒரு அளப்பு முறை, காசி சிக்கந்தரி அப்படின்ற ஒரு அளப்பு முறைய கொண்டு வராரு. நோட் பண்ணிக்கோங்க, இவருடைய மகன், அதாவது இவருடைய ஆட்சி காலத்துலதான் என்ன பண்ணுதாங்க, தலைநகரத்தை டெல்லியில இருந்து ஆக்ராக்கு மாத்துறாங்க. தலைநகரம் டெல்லியில இருந்து ஆக்ராக்கு எப்ப மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிக்கந்தர் லோடியினுடைய ஆட்சி காலத்துலதான். சரியா, இவருக்கு அப்புறமா யாரு வராங்கன்னா, இவருடைய மகனான இப்ராஹிம் லோடி. சிக்கந்தர் லோடியினுடைய மகன் தான் யாரு, இப்ராஹிம் லோடி. இவர் தான் லோடி வம்சத்தினுடைய, இப்ராஹிம் லோடி தான் லோடி வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ இவர் வந்து எப்ப டெல்லி ஆட்சி செய்யறாருன்னு பாக்குறீங்கன்னா, 1517 இருந்து 1526 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. 1526 என்ன நடக்குது, முதல் பானிபட் போர் நடக்குது. யார் யாருக்கும், இப்ராஹிம் லோடிக்கும் இன்னொருத்தர் யாருமா, பாபருக்கும் போட்டி நடக்குது. இதுல பாபர் ஜெயிச்சிடுறாரு, இப்ராஹிம் லோடி தோல்வி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா என்னது, முகலாயர்களினுடைய வம்சம் அப்படியே வரும், பார்த்திருப்போம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சோ காசி சிக்கந்தரி அப்படின்ற இந்த முறையை அறிமுகப்படுத்தினது சிக்கந்தர் லோடி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா.